ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஹோம் ரெமடி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹோம் ரெமடி பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னோடய கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பேக் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து போட்டுட்டு வரும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டனாக க்ளோவாக பண்ணி கொடுக்கும். இந்த பேக் வந்து 1 week ரெகுலராக யூஸ் பண்ணணும், நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேர் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க டார்க் ஸ்கின் கலர்லேருந்து நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு. ஸோ இனிமேல் இதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், 1 week வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். என்னோட கலரை வந்து பெர்மனண்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பேக் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெமடிக்கு ஃபர்ஸ்ட் பியூட்டி இன்கிரீடியண்ட்டாக நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் வந்து கொஞ்ச நேரம் ஊறணும், ஒரு 1 hour இல்லைனா 2 hours ஊற வச்சுருங்க. ரைஸில் வந்து விட்டமின்ஸும் ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. இப்போ அரிசி ஊற வச்சு 1 hour ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு இதே வாட்டர் யூஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அரிசி பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் டோன் பார்க்கலாம். அந்த வாட்டர் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இதில் பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேஸில் உள்ள பிளாக் பேச்சஸ், பிளாக் டாட்ஸ் இதுவுமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஷேட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக உள்ள இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி துருக்கி தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருகி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே வந்து. அந்த ஜூஸ் தான் நமக்கு தேவை. இந்த உருளைக்கிழங்குல வந்து ஸ்டார்ச் வந்து நம்ம ஸ்கின் வந்து லைட்டன் பண்ணும். பொட்டேட்டோவில் உள்ள ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஃபேரர் ஸ்கின் டோனாக வந்து கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒரு 1 hour விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு ஸ்டார்ச் கலெக்ட் ஆகிடும். ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா மீதி உள்ள அந்த பொட்டேட்டோ துருவலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதையும் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். பால் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 spoons அளவுக்கு பொட்டேட்டோ துருவலை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு அந்த பேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பிளாக் டாட்ஸு ஃபேஸில் கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க. அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் வந்து தங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு அந்த தண்ணியை வடிச்சிட்டு கீழே இருக்க அந்த ஸ்டார்ச் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸ்கின்னில் போடும்போது ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த பேக்கில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த பேக் வந்து இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஃபேரர் காம்ப்ளெக்ஷன் டோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹோம் ரெமடிஸில் பீட்ரூட் ஆட் பண்ணணும். பீட்ரூட்டில் உள்ள ஸ்கின்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃப் பீட்ரூட் இருந்தால் போதும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹாஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். பீட்ரூட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின் வந்து நல்லா ஃபேர் ஆகும். இந்த மாதிரி துருக்கிட்டு நம்ம கையிலேயே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ஜூஸ் வந்து 1/2 tumbler அளவுக்கு கிடைக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் ஆலோவரா ஜெல் ஆட் பண்ணி மாஸ்க் மாதிரியும் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி வாட்டரில் பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பியூட்டி டிப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 1 week எவ்ரிடே இந்த பேக் நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்கூலோ இல்லை காலேஜோ விட்டு வந்துட்டு ஒரு 20 minutes வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனே வந்து மாற்றும். அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச்சையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மிக்சர் அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா உடனே திக் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு 2 minutes இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா திக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டரோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடச்சிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ குக் பண்ணி வச்சுருந்தோம்ல பாலில், ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற இந்த கலரில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து இந்த கலர் வரும். இந்த கலரில் இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு ஃபேர்ஸின் டோனில் வரும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஷேட் 2 ஷேட்ஸ் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் நைட்லேயே ரொம்ப கலர் ஆவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ரூம் டெம்பரேச்சரில் 2 டேஸ் வச்சுக்கலாம். இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்குமா நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக பெர்மனண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மந்தில் ஒரு 7 டேஸ் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மந்த் 7 டேஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணும்போது 1 வீக் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேடாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய ஸ்கின் டோனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ ஓவர் நைட்டில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து நான் கர்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதிலாக தான் பொட்டேட்டோவை பாலில் காய்ச்சி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு. ஆனால் ஒரு டேக்கு 1 டைம் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே பீட்ரூட் ஜூஸும் கேரட் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க, ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ அந்த ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னோட ஸ்கின் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு? 20 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். நல்லா அப்படியே ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் நல்லா ஒரு ஒயிட்டிஷ் க்ளோவாகவும் இருக்கும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பேக் வந்து இங்கே 1 வீக் யூஸ் பண்ணலாம். நானும் வந்து 1 வீக் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன். கண்டிப்பாக யாராச்சும் என்ன மாதிரி ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் தரும். இந்த ஒயிட்னிங் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.